இந்த இலங்கைக்கு வந்து பாத்தீங்கன்னா சீன கப்பல் வருது, அதெல்லாம் ஏதோ ஒரு பேராபத்தை விளைவிக்கிறது அப்படிங்கிறது இது முதல் தடவை அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா சீனாவுடைய ஒரு கப்பல், அதாவது கச்சா எண்ணெய் ஏற்றிட்டு வர ஒரு கப்பல், அதாவது சீனாவுடைய கப்பல் சிங்கப்பூருக்கு விற்கப்பட்ட ஒரு கப்பல், அதாவது சீனாவில் மேனுஃபேக்சர் பண்ணி சிங்கப்பூருக்கு சேல் பண்ண ஒரு ஷிப்பு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து கப்பலில் வந்து வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து சிங்கப்பூர் அரசு வந்து இந்திய அரசுக்கிட்டையும் சரி கத்தார்கிட்டையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எங்கள் கப்பல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு ட்ரபிள் ஆகிடுச்சு, ஸோ அது ஏதோ ப்ராப்ளம் ஆக போகுது, அதனால் உங்கள் ஹார்பரில் வந்து கொஞ்சம் நான் நிறுத்திக்கலாமா, நிறுத்தி அதை சரி பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அது உள்ளே இருக்கிறது ஃபுல்லாக கச்சா எண்ணெய். ஸோ அப்படி இருக்கும்போது சப்போஸ் அந்த கப்பல் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட்டு வெடிச்சிடுச்சு இல்லை எரிஞ்சிருச்சு அப்படின்னா அது சரௌண்டிங்கில் இருக்க எல்லா கடல் பரப்புமே வந்து அழிய ஆரம்பிச்சிடும். ஸோ பல தலைமுறைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடற்பரப்பு பயனற்றதாக மாறிடும் அப்படின்னு சொல்லி உணர்ந்த இந்தியாவும் கத்தாரும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனுமதி கொடுக்கல. ஸோ மறுத்துட்டாங்க. அடுத்தது சிங்கப்பூர் வந்து ஸ்ரீலங்கா கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, ஸ்ரீலங்கா அரசு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி எங்கள் கப்பல் ட்ரபிள் ஆகும் போது ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஸோ நாங்கள் வந்து சரி பண்ணுறதுக்காக உங்கள் ஹார்பரில் நிறுத்திக்கலாமா அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை அரசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ பரவாயில்ல, நீங்கள் வந்து நிறுத்திக்கோங்க சரி பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அப்போ இருந்த ராஜபக்சே அரசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒத்துக்கிட்டாங்க. அப்பயுமே கூட அங்கே ஸ்ரீலங்காவில் இருக்க பெரிய பெரிய அரசியல் பிரமுகர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்தியா இத்தாலிலாம் இந்தியா கத்தார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பர்மிஷன் கொடுக்கல, ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க, சப்போஸ் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம கண்ட்ரிக்கு, ஏன்னா ஸ்ரீலங்கா வந்து பார்த்தீங்கன்னா சீனா மாதிரி ஒரு வல்லரசு நாடு கிடையாது. ஸோ சீனா ஸ்ரீலங்கா அப்படிங்கிறது ஒரு தீவு நாடு. ஸோ தீவு நாடுகள் எல்லாமே வந்து அந்த நாட்டை சுற்றி இருக்க கடல் பரப்பை சார்ந்துதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய என்டையர் பொருளாதாரமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கெலாம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு. அதை காதில் போட்டுக்காமல் அப்போ இருந்த ராஜபக்சே அரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெர்மிஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நிறுத்தின கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த கப்பல் வந்து ஃபயர் ஆகி எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னதான் அந்த கப்பல் சிங்கப்பூருடைய கப்பலாக இருந்தாலும் அந்த கப்பலை மேனுஃபேக்சர் வந்து சீனா. ஸோ சீனா தயாரித்த ஒரு கப்பல் தான். ஸோ அங்கே வந்து கச்சா எண்ணெய்கள்லாம் கொட்டி பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டு அங்கே இருக்க அரிய வகை கடல் உயிரினங்கள்லாம் பல டன் மீன்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இறந்து மிதக்குச்சு. அது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அடுத்தது இன்னொரு கப்பல், அதாவது இலங்கை வந்து இவ்வளோ பெரிய பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விவசாய முறை மாற்றம் தான். ஸோ ராஜபக்சே அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னாக்கா இந்த ரசாயன உரங்களை சேர்க்காமல் எல்லாமே ஆர்கானிக் ஃபார்ம் பண்ணுங்க, இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்லி எந்த ஒரு முன்னெச்சரிக்கையுமே இல்லாமல் திடீர்னு இந்த விவசாய மாற்றம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலங்கையுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய சரிவை அடைஞ்சிட்டு இருக்கும்போது சீனா வாண்டடாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு வந்து உரங்கள்லாம் தரேன், அதை வச்சு நீங்கள் பயிர் பண்ணி பொழைச்சிக்கோங்க, ஸோ உங்கள் பொருளாதாரத்தை கொஞ்சம் வளர்த்துக்கோங்க, நீங்கள் பணத்தை கூட பொறுமையாக கொடுங்க அப்படின்னு சொல்லி சீனா வந்து ஸ்ரீலங்கா கிட்ட சொல்லுது. ஸோ ராஜபக்சே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ பரவாயில்ல இந்த மாதிரி கொடுக்குறானே அவசரத்தை கொடுக்குறான் காசு வேற பொறுமையாக வாங்கிக்கிறான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி வாங்கிக்கிறான். ஸோ இது ஸோ சீனாவுடைய பயோடெக் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் அந்த உரங்கள் எல்லாமே வந்து தயார் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ தயார் பண்ணி அனுப்பும் போது ஒரு பாதி கடலை தாண்டதுக்கப்புறம் ஒரு 80% தாண்டதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவுக்கு பக்கத்தில் அதை நிலைநிறுத்தும் போது அவங்களுக்கு வந்திருக்க ஒரு ஸ்பை நியூஸ், அதாவது உளவாளிகளுக்கு கொடுக்குற செய்தி என்ன அப்படின்னா அந்த உரங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தரமற்ற உரம், ஸோ இதை போட்டோம் அப்படின்னாக்கா அந்த மண்ணை வந்து மலராயிடும், பல தலைமுறைகளுக்கு அதில் எதுவுமே விளையாது அப்படின்னு வந்து ஒரு சில தரவுகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிடைக்குது. ஸோ உடனே ராஜபக்சே என்ன பண்ணுறாருனாக்கா இந்த மாதிரி கோர்ட்ல ஸ்டே வாங்கி அந்த உரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா செக் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி எடுக்கிறாங்க. ஸோ அதை செக் பண்ணி பார்க்கும்போது ரிப்போர்ட் என்ன வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த உரங்கள் எல்லாமே தரமற்றது, அதை ஒரு மண்ணில் போட்டோம் அப்படின்னா அந்த மண் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல தலைமுறைகளுக்கு வந்து மலராக தான் இருக்கும், எந்த ஒரு விவசாயமும் அதில் செய்ய முடியாது அப்படின்னு வந்து ரிப்போர்ட் வந்துருச்சு. ஸோ அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஸ்டே பண்ணிவிட்டு கோர்ட் என்ன தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து அதாவது ஸ்ரீலங்கா கிட்ட வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் சீனாவுக்கு கொடுக்க வேணாம், பயோடெக் நிறுவனத்துக்கு வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் கொடுக்க வேணாம் அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீனா திரும்ப வந்து கொந்தளிக்குது, எப்படி என்னுடைய கப்பலை வந்து நீ நிறுத்துவே, என்னுடைய கப்பலுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எப்படி நீ வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு அப்போது வந்து திரும்ப அப்போ கடன் கொடுத்துருந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி முதலமாக கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப ஹாஸ்டாக வந்து ஸ்ரீலங்கா கிட்ட வந்து டீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அங்கே நின்றுக்கிட்டு இருந்த அந்த கப்பல் பல 1000 கோடி கணக்கான டன் கணக்கான உரங்கள் ஏற்றிட்டு வந்த கப்பல் என்ன ஆச்சு அப்படிங்கிறது இது வரைக்குமே தெரியல. அந்த கப்பல் நாங்கள் நின்று இருந்தோம் ஒரு 15 நாளில் மட்டுமே ஏறக்குறைய நிறைய பேர்கள் வந்து அந்த கப்பலுக்கு மாற்றப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த கப்பல் எந்த நேமில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது வெளிவராத ஒன்றாயிருந்துச்சு. அது ராஜபக்சே அரசுக்கு மட்டும்தான் வந்து வெளிச்சமாக இருந்திருக்கும், மேபி அதை திரும்ப ஸ்ரீலங்கா மண்ணில் போட்டுட்டாங்களா
இல்லை, ஸ்ரீலங்கா பக்கத்திலே கப்பல்லேயே இருக்கு, கடல்லேயே வந்து கொட்டிட்டாங்களா? ஸோ எது நடந்தாலுமே ஸ்ரீலங்காவில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஆபத்தாக இருந்திருக்கும். அது என்ன நினச்சுன்னு கடைசி வரைக்கும் தெரியல. ஸோ இது மாதிரிலாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்ரீலங்காவுக்கு சீன கப்பல் வருது அப்படிங்கிறது, சீன கப்பலால் ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறது எந்த விதத்துலையுமே வந்து யூகிக்க முடியாத ஒன்றா தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கடன் கொடுக்கறதுல அவசரத்துக்கு கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குது. கடன் கொடுத்து ஒரு நாட்டை அடிமையாக்குறது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஏன் அப்படின்னா, சீனா வந்து இதுக்கு முன்னாடி 1000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா கடனாக கொடுத்தாங்க. ஆனால் இப்போ ரொம்ப ஒரு ஆபத்தான சுச்சுவேஷனில் ஸ்ரீலங்கா இருக்கும்போது சீனா எந்த ஒரு உதவிக்காரமும் நீட்டலை. எதனால் அப்படின்னா, சீனா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ஃபுல்லாக திவால் ஆகிடும். ஸோ அந்த நாட்டை வந்து நம்ம வந்து ஆக்குபை பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட தான் சீனா வந்து ஸ்ரீலங்கா கேட்குறப்பெல்லாம் எவ்வளோ பணம் கேட்டாலும் சரி, எவ்வளோ பொருள் கேட்டாலும் சரி தொடர்ந்து வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. கொடுத்து அவங்க பிளான் படியே இப்போ ஏறக்குறைய ஸ்ரீலங்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடிமையாக ஆக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீலங்கா அப்படிங்கிற ஒரு நாடு டோட்டலாகவே வந்து முழுமையாக சீனாவுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ இது இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அம்பத்தோட்டா உட்பட 2 ஹார்பர் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவுடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்குது. இந்த ஹார்பர்ஸுடைய கண்ட்ரோல் ஃபுல்லாகவே வந்து சீனா தான், 80% அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதே விரைவில் மீண்டும் நல்லதொரு பதிவு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வெளிவிடுவது உங்கள் தமிழூற்று. சிந்தைக்கு எட்டா கருத்துக்களை எட்டு வைத்து நான் கூறு, சிட்டாய் பறக்கும் வேலையிலும் என் சிந்தைக்கு செவி கொடுத்த அனைவருக்கும் என் தமிழின் முதல் வணக்கம். தமிழன் திறமை ஒரு நாள் தரணியை வெல்லும், அன்று தரணியெங்கிலும் தமிழ்மொழி சொல்லும். நன்றி.